நமஸ்தே நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பலாக்கொட்டை பிரியாணி. அதுக்கு ஒரு 7-8 பலாக்கொட்டையை இந்த மாதிரி வெள்ளை தோல் மேலே இருக்கும் அதை உரிச்சுட்டு இப்படி சின்ன சின்னதாக தட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இஞ்சி எப்பையும் போல் பச்சை மஞ்சள் தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி அலம்பிட்டு தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பலாக்கொட்டையை உப்பு போட்டு 3/4 வேக்காடு வேக வைக்க போகிறோம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, மஞ்சள், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், ஏலக்காய், அனாசி மூக்கு, பட்டை, சோம்பு, ஒரு மராத்தி மூக்கு, கொஞ்சம் கல்பாசி, 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எடுத்துருக்கேன். பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சு, உப்பு போட்டு அதே இதுலேயே குக்கர்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு மிளகா போடுறோம். மிளகா போட்டுட்டு வெங்காயம் போடுவோம். வெங்காயம் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மூக்கு, சோம்பு இதெல்லாம் போடுறோம். கல்பாசி இதெல்லாம் போடுறோம். அப்புறம் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு எப்பையும் போல் கொஞ்சம் கல்லுப்பு போடுறோம். ஏற்கனவே நம்ம இதில் பலாக்கொட்டையில் வேற கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போடணும். சாத்துக்கு வேணுங்கிற உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துக்கலாம். இந்த கருகப்பில் இது கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் போடுறோம். கொஞ்சம் அப்புறம் மேலாப்பில் போட்டுக்கலாம். தக்காளி போடுறோம். தக்காளி வந்து இந்த தாளித சாமானில் சொல்ல மறந்து போயிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுது நம்மளோடது. இந்த அரிசியை எக்ஸை எப்பையும் போல் அக்ஷயம் பொண்ணி 1/2 டம்ளர் ஊற போட்டிருக்கேன். அதை நம்ம அப்படியே அந்த ஊற வச்ச தண்ணியோடு போட்டுடுறோம். 1/2 தண்ணி ரொம்ப நல்லா வரும் பொல பொலன்னு. இது இல்லைன்னா நீங்கள் எப்பையும் போல் ஜீரக சம்பாவோ பிரியாணி ரைஸோ பார்த்து போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா பெருசாக வச்சுருக்கேன். இப்போ பலாக்கொட்டை நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதையும் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா 2 விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிய வேண்டியதுதான். அந்த மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினாவை போட வேண்டியது தான். நம்மளோட பலாக்கொட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். பலாக்கொட்டை தண்ணியோடைய ஊற்றிடுங்க. கொஞ்சம் நேரத்தில் தண்ணி போதும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சது வதக்கி போடுறதுக்கு மறந்து போயிடுச்சு. ஸோ நான் ஒரு சின்ன கரண்டியில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டும் வதக்கிட்டு இந்த சாஸில் போட்டுக்கிட்டேன். யாவது இந்த மாதிரி ஆயிடுது. நம்மளை பலாக்கொட்டை பிரியாணியில் நல்லா பலாக்கொட்டை தெரியுது. மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினாவை போட்டுட்டேன். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுருக்கேன். புழிஞ்சு விட்டு நல்லா கிளறு கிளறிட்டும் எடுத்து பரிமாற வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.